ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவப்பிள்ளையிலே, இந்த புதிய நாள், புதிய நம்பிக்கை, நியூ டே நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன எடுத்து வாசிக்க கேட்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 11:39 கூட வாசிப்போம். இயேசு, கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவனுடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுது நாருமே 4 நாள் ஆயிற்றே என்றாள். ஆமென். இது எப்படிப்பட்ட சூழ்நிலையில் சொல்லப்பட்ட வார்த்தை என்றால், இயேசு எப்பொழுதெல்லாம் பெத்தனியாவுக்கு போகிறாரோ அங்கே அவர் அதிகமாய் நேசித்த ஒரு குடும்பம் இருந்தது. அதுதான் மார்த்தாள், மரியாள், லாசரு. அந்த குடும்பத்தை ஆண்டவர் அதிகமாக நேசித்தார். லாசரு சில காலம் வியாதிப்பட்டு அவன் மரண அவஸ்தையில் இருக்கிறான். அப்பொழுது இயேசுக்களை சொல்லி அனுப்புகிறாங்க, இயேசு வந்து அவனை குணமாக்க வேண்டும் என்று. ஆனால் இயேசுவால் வர முடியாத ஒரு சூழ்நிலை. தேவப்பிள்ளையிலே, இயேசு எப்போ வருகிறார்? அவன் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 4 நாட்களுக்கு பிறகு இயேசு வருகிறார். இயேசுவை பார்த்த உடனே மார்த்தாள், மரியாள் அழுகிறாங்க. ஆண்டவரே, நீங்கள் இங்கே இருந்திருந்தானாலும் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். எங்கே ஆண்டவரே போயிட்டீங்க? ஏன் ஆண்டவரே நீ வராமல் போயிட்டீங்க? ஒருவேளை பலவிதமான கேள்விகளை கேட்டிருக்கலாம். ஒருவேளை இதே போல் சுச்சுவேஷனில் கூட நீங்கள் காணப்படுறீங்களா? தேவப்பள்ளியில், இயேசு என்னை கைவிட்டுட்டாரு, எவ்வளோ நஞ்சோம், அவரை தான் நம்பியிருந்தேன். நீங்கள் கலங்கி கொண்டிருப்பீங்கன்னா பயப்படாதீங்க. இயேசு இன்னைக்கும் அற்புதங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் ஆண்டவர் அழகாய் சொல்லுவார். என்ன சொல்லுவார்? லாசருவை எங்கே வைத்திருக்கிறீங்க? வாங்க, அங்கே போகலாம். அந்த கல்லறை தோட்டத்துக்கு போவார். அப்பொழுது தான் மார்த்தாள் ஆண்டவரை பார்த்து சொல்ல, ஆண்டவரே, நாருமே 4 நாள் ஆயிற்றே என்று. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் கூட பல விதமான நாற்றம் பிடித்தது போல் இருக்கிறதா? அல்லது உங்கள் வாழ்க்கை நாருமே நாற்றம் எடுத்து கொண்டிருக்க? பிரதர், என்னை குறித்து 4 பேர் தவறாக பேசுகிறாங்க. என் வாழ்க்கையே மற்றவர்களுக்கு அசிங்கமாய் காணப்படுகிறது. ஒருவேளை என்ன காரியத்தில் நாற்றம் எடுத்தவர்களாய் காணப்படுறீங்க? ஒருவேளை என்ன காரியத்தில் உங்கள் வாழ்வு மற்றவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க முடியாமல் இருளாய் காணப்படுகிறது, நாற்றமாய் காணப்படுகிறது? இன்றைக்கு கர்த்தரி ஆவியன் உங்களோடு பேசுகிறாரு. நாற்றம் எடுக்கிற வாழ்க்கையை கர்த்தர் நற்கந்தம் வீசுகிற வாசனையாய் மாற்ற விரும்புகிறார். அல்லேலூயா. 43:1 கூட வாசிக்க கேட்போம். இவைகளை சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். பாருங்க, லாசருவே வெளியே வா என்று சொல்லுகிறார். நடக்கிற காரியம், அந்த மரித்த லாசரு வெளியே வருகிறார். அல்லேலூயா. 44 வாசிக்கினா, மரித்தவன் வெளியே வந்தான், நாற்றம் எடுத்த லாசரு, நாருமே 4 நாள் ஆயிற்றே என்ற சொன்ன மார்த்தாளுக்குடைய கண்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். நாற்றம் எடுத்த பிணம், மரித்து போன பிணம் இப்போது ஜீவனுள்ளதா, உயிரோப்பிக்கப்பட்டதாய் ஆமேன் லாசர் வெளியே வருகிறான். ஆமேன். தெய்வ பிள்ளையிலும் ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் எந்த காரியத்தில் நாற்றம் எடுத்து கொண்டிருக்கிறது, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு அப்படின்னு மரித்து போன சூழ்நிலை இருக்கிறதா? இன்றைக்கி கர்த்தர் உங்களை உயிர்ப்பிக்க விரும்புகிறார். ஆமேன். ஒருவேளை உங்கள் சரீரத்தில் பலவீனமாக இருக்கலாம், உங்கள் வீட்டு சூழ்நிலையாக இருக்கலாம், உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கலாம், எது வந்தாலும் உங்கள் நாற்றமாக இருக்கிற வார்த்தையை, வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வாதமாக மாற்ற உயிர்ப்பிக்க அவர் வல்லமையில் இருக்கிறார். இன்றைக்கும் அவர் உயிர்த்திருந்த வல்லமை மாறி போகலை. அவர் லாசருவை உயிரோடு எழுப்புறனா உங்களையும் உயிர்ப்பிப்பார். சோர்ந்து போகாதீங்க. உங்கள் வாழ்க்கை வாசனை வீசின சந்தன மரங்களாய் ஆண்டவர் மாற்ற விரும்புகிறார். இதை விசுவாசிக்கிறீங்களா? இதை நம்புறீங்களா? இன்றைக்கு இதை நம்புங்க. நிச்சயமாக கர்த்தர் அற்புதங்களை செய்வார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லும் துதிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, லாசருவே வெளிவா என்று அழைத்து மரித்து போனவனை, நாற்றம் எடுத்தவனை உயிர்ப்பிப்பிறானா? பா, யாருடைய வாழ்க்கையிலாம் ஆண்டரே உங்கள் வாழ்க்கை நாற்றமாக இருக்கிறதோ, ஆண்டவரே வேதனையாக இருக்கிறதோ, இன்றைக்கி மாற்றுங்க அப்பா. அவங்க உயிர்ப்பிக்கிற வல்லமை அன்றவரை வெளிப்படும்படி ஆய்ச்சி வைக்கிறோம் அப்பா. அவங்க மகிமையை வெளிப்படுத்தும்படி ஆய்ச்சி வைக்கிறோம். இவர்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடப்பதாக நினச்சி வைக்கிறப்பா. செத்துப்பன அவயங்கள் உயிர்ப்பிக்கப்படட்டும். செத்துப்பன ஆசீர்வாதங்கள், நம்பிக்கைகள் உயிர்ப்பிக்கப்படும்படி ஆய்ச்சி வைக்கிறேன். எல்லா ஆசீர்வாதம் இந்த நாள் முழுதும் கரம் எடுத்து நடத்தும். கிருபை கொப்பகுடைய இயேசுவின் மூலம் ஜெபம் கிளம்பு தாவே. ஆமே. ஆண்டவர் உயிர்ப்பிச்சிட்டார். தைரியமாக போங்க. காட் பிளஸ் யூ.